தமிழ் சினிமாவில் எத்தனையோ முன்னணி நடிகைகள் இப்போ வந்து ரொம்பவே அழகாக இருந்தாலும் இயற்கையான அழகு கொண்ட 90களில் வந்த ஹீரோயின்ஸை அடிச்சிக்கவே முடியாதுதாங்க சொன்னோம். அந்த விதத்தில் நடிகை சௌந்தர்யா பற்றி எல்லாமே தெரியும். அவங்க இப்போ நம்ம கூட இல்லைனாலும் அவங்கள பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நடிகை சௌந்தர்யா கன்னடத்தை சேர்ந்த இவங்க வந்து முதல் முதல்ல கன்னட சினிமாவில் தான் அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா பொண்ணுமணி அப்படின்ற படத்து மூலிமா ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. ஏற்கனவே வந்து சினிமா பின்புலன் கொண்ட சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சினிமா அனுபவம் இருக்கிறதுனால அவங்க நடிக்கிறது பெரிய கஷ்டமாகவே இல்லை. பொண்ணுமணி அப்படின்ற படத்தில் ரொம்பவே அழகாகவே இருப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி. கலவையான விமர்சனம் பெற்ற அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான வெற்றியை பெற்றிருந்தாலும் அந்த படத்தில் இருக்க பாடல்கள்லாம் வேற லெவல் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுலேயும் வந்து நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா அப்படின்ற பாடல் வந்து எல்லாருமே முணுமுணுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பயங்கரமாக வரவேற்கப்பட்டாங்க. அடுத்து ரெண்டாவது படமே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் கூட வந்து அருணாச்சலம் அப்படின்ற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை வந்து கொடுத்ததே ரஜினி சார் தானா? ஏன்னா ரஜினி சார் சொல்லி தான் வந்து சௌந்தர்யாவே வந்து அணுகுனாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க. அப்போவே வந்து பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா காதலா காதலா, அப்புறம் வந்து தவசி அப்படின்னு நிறைய படங்கள். தவசி அப்படின்னு சொன்னோன்னு தான் இந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. தவசி படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கூட நடிக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு சௌந்தர்யா பயந்தாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய பேர் வந்து சௌந்தர்யா கிட்டே தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரினா விஜயகாந்த் சார் வந்து ரொம்பவே கோவப்படுவார், கோவப்பட்டால் பலார்னு அரைஞ்சிருவார் அப்படி இப்படின்னு அவரை பற்றி ரொம்ப முரண்பாடான கருத்துக்களை சொல்லி இவங்க மனசையே மாற்ற நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சௌந்தர்யா வந்து இல்லை நான் தவசி படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி கட் அண்ட் ரைட்டாக இருந்தாங்களாம். அப்போ விஜயகாந்த் சார் ஒரு வாட்டி சொன்னாராம் சௌந்தர்யா கிட்ட, நீங்கள் 3 நாள் ஷூட்டிங் வாங்க, 3 நாள் ஷூட்டிங் வந்து உட்காருங்க, சும்மாவே உட்காருங்க, உங்களோட சீனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 3 நாள் வர சொன்னாலாம். அவங்க இல்லாத காட்சிகளை படப்பிடிப்பில் எடுக்கும்போது விஜயகாந்த் சார் எப்படி பழகிறாரு எப்படி எடுக்கிறாரு அப்படின்றத வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்களாம். அப்புறம் தான் வந்து விஜயகாந்த் சார் எப்படிப்பட்டவர்ன்றது சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ சௌந்தர்யா நம்ம கூட இல்லைனாலும் அவங்கள பற்றி இந்த பழைய நினைவுகள் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.